ஆண்குறி விரைத்த நிலையில் 12 சென்டிமீட்டர் உள்ளது. இந்நிலையில் ஒரு பெண்ணை முற்றிலும் முழுதாக திருப்திப்பட போதுமானதா அப்படிங்கறதுதான். ஏப்பா உன் கையில டேலண்ட் இருக்கணும்பா, அதை விட்டு வந்து நான் திருப்தி பண்ண முடியுமா? இஞ்சி டேப்பும் கை மாதிரி இருந்தாருன்னா வேலைக்காகாது. ஆமா, இது அளந்துகிட்டே இருந்தா என்ன ஆகுறது? அது அப்புறமா திராசுல போட்டு நிறுத்து பாப்பாரு, வெயிட் எவ்வளவு இருக்குன்னு. அதெல்லாம் தப்பு. படிங்க படிங்க, என்னதான் சொல்றாருன்னு பாப்போம். சரி, டாக்டர் சொன்ன மாதிரி தராசுலாம் கையில எடுத்துக்காதீங்க, வேணா வந்து உங்க மனைவியை தூக்கிக்கோங்க, தப்பு கிடையாது. ஓகே ஃபைன், முற்றிலும் என்னுடைய ஆண் உறுப்பை இன்னும் பெரிதாக்கவும் எழுச்சியாக்கவும் ஏதாவது இது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேணா எனக்கு ஒரு ஐடியா தோணுது, சொல்லாமா டாக்டர்? சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு கயிறுல கல்லு ஒண்ணு கட்டி அவங்களுடைய ஆண் உறுப்புல கண்ணி தொங்க விட்டணும். அதை விட இன்னொரு இது இருக்கு. இதுக்காக சில இடங்கள்ல எல்லாரும் அத அனல் பருக்கு நெருப்பு இது பண்ணும், அதுல கொண்டு போய் வச்சு கட்டி இது பண்ணாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பெருசா. ஓ, பட்டறையில வந்து கொஞ்சம் பட்டி பார்க்க சொல்றீங்க. அதாவது நம்ம ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். மெயின் வந்து ஒரு மனைவியை திருப்தி படுத்துறதுக்கு ரொம்ப ஆரோக்கியம் முக்கியம். கெட்ட பழக்கங்கள், இந்த குடிப்பழக்கம், ஸ்மோக் பழக்கம், இதெல்லாம் இல்லாத இந்த பார்க்க போய் நிறைய பேர் என்னன்னா ஏதோ அது என்னமோ ஒரு பேர் சொல்றாங்க, அது என்னது வாயில் அடக்கிறது, அதுக்கு பேர் என்ன? அதெல்லாம் நிறைய பேருக்கு இந்த பழக்கம் இருக்கு, இதெல்லாம் மாத்திக்கணும். அவங்க வந்து முழுக்க முழுக்க இந்த பழக்கத்தை எல்லாம் விட்டுட்டு இன்னும் எவ்வளவு பெருசா வளர்க்கணுமோ அவ்வளவுக்கு, முடிஞ்ச வரை வளர்க்கலாம். அதுக்கு ஆரோக்கியம் தேவை, ஆரோக்கியம் சார்ந்த உணவு முறைகள்ல கவனம் எடுத்துக்கணும். ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு பொருட்டே அல்ல.